அன்பு நேயர்களே வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மருத்துவ ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா நோய் வலி இது ரெண்டு பிரிக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். வலியில எத்தனையோ வகை இருக்குங்க. என்ன வலியோட தன்மை மாறி மாறி இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப அதிகமான வலியாக இருக்கும், சில நேரம் குறைச்சலான வலியாக இருக்கலாம். ஆனால் வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீராத வலி, தீர்க்கக்கூடிய வலி அப்படின்னு சொல்லலாம். வலிக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளும் மாறுபட்டு இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு எலும்பு மூட்டில் ஏற்படக்கூடிய வலிகள் அதற்குண்டான காரணங்கள் என்ன, வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துக்க முடியுமா, வலி நிவாரணிகளை பயன்படுத்தலாமா, அதனால் என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கும், இடுப்பு மற்றும் எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை முறைகளில் நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன வந்திருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ஆறுமுகம் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வலி இல்லாம ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். ஆனால் எப்போவுமே அவங்க கிட்ட வந்து ஒரு வலி இருக்கும். எத்தனை வகையான வலிகள் இருக்கு, இதை வந்து சரி செய்யறதுக்கு வலி நிவாரணங்கள் எத்தனை விதங்களாக இருக்கு, அது மட்டும் இல்லாமல் சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு, இது குறித்து ஒரு விளக்கம் சொல்லுங்க. வலிகள் பலவிதம். அந்த முதியோர்கள்னாலே அவங்களுக்கு கூட சேர்ந்து வலியும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 1 in every 5, அதாவது 5ல் 1 க்ரானிக் பெயின் இருக்குது முதியோர்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. வலிகள் அவங்களுக்கு இடுப்பில் இருக்கட்டும், முட்டியில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கழுத்தில், தோள்பட்டையில், விரல், ஏதாவது சின்ன சின்ன வேலை பண்ணாலே அவங்களுக்கு வலியெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வலியோடு தான் அவங்க எங்ககிட்ட வராங்க. அப்படி வலி இல்லைன்னா எங்ககிட்ட வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ சந்தோஷமாக பண்ணிகிட்ருப்பாங்க. வலிகளுக்கு பலவிதமான மருத்துவ சைட்லேருந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போது ரொம்ப சாதாரண வலின்னா மைல்டாக பெயின் கில்லர்ஸ் மட்டும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு வயதானவர்கள், அதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பெயின் கில்லர்ஸ் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுப்போம். அண்ட் லாங் டியூரேஷன் கொடுக்க முடியாது. ஒரு 5 நாளோ இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் 1 வாரம் தான் கொடுக்கலாம். அண்ட் அதோடு சேர்த்து வேறு மசில் ரிலாக்ஸன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது இந்த பெயின் கில்லரோட டியூரேஷன் கம்மியாகும். ஏன்னா வயதானவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெயின் கில்லர்ஸ் எடுத்தோன்னா கிட்னி பாதிப்பு வரும், லிவர் பாதிப்பு வரும், வயதானவங்களுக்கு சீக்கிரமாக வரும். அண்ட் அவங்களுக்கு எல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும். இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் கூட அசோசியேட்டடாக இருக்கும் லாங் டேர்ம் டயபெட்டிக்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் கொடுத்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் உடனே ப்ரெசிபிடேட் ஆகி அது ரொம்ப மோசமாயிடும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான பெயின் கில்லர்ஸும் கொடுக்க முடியாது, டியூரேஷனும் கம்மியாக கொடுக்கணும். அண்ட் பெயின் கில்லர்ஸில் பல வகைகள் இருக்குது. சிலது வந்து கிட்னி வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகும், அது முதியோர்களுக்கு அதிகம் தரக்கூடாது. லிவர் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிற பெயின் கில்லர்ஸ் இருக்குது, அது ஓரளவுக்கு தரலாம். அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்து, அதனால் அவங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பெயின் ரிலீஃப் கொடுத்தோன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இப்போ பெயின் கில்லர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எடுத்ததும் உங்களுக்கு வயிறு வலி வரும், இல்லாட்டி கிட்னி பாதிப்பு வரும், இது ரெண்டும் நான் சொல்லிட்டேன். இப்போ வயிறு வலி வருதுன்னா அது வந்து ஒரு விதமான பெயின் கில்லர்ஸ் எடுத்தோன்னா வயிறு வலி வரும். அதுலேயே COX-2 இன்ஹிபிட்டர்ஸ்னு இருக்குது, ஸ்பெசிஃபிக் COX-2 இன்ஹிபிட்டர்ஸ், அதெல்லாம் கொடுத்தோன்னா வயிறு வலி வராது. அண்ட் இப்போ வந்து நம்ம பெயின் கில்லர்ஸ்னால் வாய் வழியாக தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ புது விதமான டிரான்ஸ்டர்மல் பேச்சஸ்லாம் வந்திருக்கு. சும்மா எங்கே வலி இருக்கோ அங்கே சும்மா நம்ம ஒட்டிட்டு அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த பேப்பர் வழியாகவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் வழியாக அந்த மருந்து உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கும், அதனால் அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் வரும். ஸோ இப்போ சில பேஷண்ட்ஸ்க்கு லாங் டியூரேஷன் பெயின் ரிலீஃப் வேணும்னா அதுக்கு இது மாதிரியான டிரான்ஸ்டர்மல் பேச்சஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பெயினுக்கு புதுவிதமாக நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. எது யாருக்கு தேவையோ அதை கரெக்டாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் சொன்னீங்க. இப்போ முதியவர்கள் அவங்களுக்கு இருக்கிற வலி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம்னா குரானிக் பேக் பெயின் சொல்லலாம். ஏன்னா இந்த முதுகு வலி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது? இப்போது முதுகு வலி முதல் வாட்டி வரும்போதே ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா
அது நல்லா சீக்கிரமாக குணமடையும். ஸோ இப்போ வலி வந்துருச்சு, நாம் பார்க்கலாம், ஒரு வாரம் பார்க்கலாம், பத்து நாள் பார்க்கலான்னு அந்த அக்யூட் ஃபேஸில் விட்டுட்டு நம்ம க்ரானிக் ஃபேஸ், அதாவது பெயின் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நம்ம பார்த்தோன்னா அது அக்யூட் ஃபேஸ்னு சொல்லுவோம். க்ரானிக்னால் ரொம்ப மாசமாக இருக்கிற வலியெல்லாம் வந்து க்ரானிக் பெயின்னு சொல்லுவோம். அக்யூட் ஃபேஸில் வந்தாங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட், அதாவது கொஞ்சம் பவர்ஃபுல்லான மசில் ரிலாக்ஸன்ஸ் வித் அனால்ஜெசிக்ஸ் கொடுத்தோன்னா சீக்கிரமாக அந்த வலி கம்மியாகும். ஸோ அந்த வலி சுத்தமாக கம்மியானதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி, முதுகுக்கு எதெல்லாம் பண்ணோன்னா முதுகில் இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுமோ அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ மாத்திரை மருந்து மட்டுமே எதுக்குமே தீர்வு கிடையாது. ஸோ அவங்க கீழே குனிஞ்சு ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் கம்மி பண்ணணும். கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க, இல்லை டிவி பார்க்குறது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் பேக் எக்ஸசைசஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி, நாலு வாட்டி, எவ்வளோ நேரம் இருக்கோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 to 4 times அவங்க பண்ணாங்கன்னா பேக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், பெயின் கில்லர் டிபெண்டன்ஸ் கம்மியாகும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மசில் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா பெயின் கில்லர்ஸே அப்புறம் தேவை இருக்காது. அது போக இன் அடிஷன் டு ஆல் தி ஸ்மால் எக்ஸசைசஸ் ஃபார் த பேக், ரெகுலர் எக்ஸசைஸ் ஹோல் பாடிக்கும் தேவை. ஹோல் பாடிக்கு அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போனாங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வலி அடிக்கடி வந்து என் டாக்டர்ஸை வந்து பார்க்கக்கூடிய அவசியம் ஏற்படாது. முதியவர்களுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர், அதாவது வந்து தோள்பட்டை வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது. இது எதனால் ஏற்படுது டாக்டர்? இதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள்லாம் இருக்கா? ஃப்ரோசன் ஷோல்டர் ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம். இது வந்து டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஏன் ஏற்படுதுன்றதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பின் பாயிண்ட் காரணம் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர் என்ன ஆகும்னா தோள்பட்டையை சுற்றி இருக்கிற மசில்லாம் கொஞ்சம் இறுகி போகும், அதனால தோள்பட்டை அசைவே கம்மியாயிடும். அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதோ, இல்லை லேடிஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு ப்ளவுஸ் போடுறதோ, அது போன்ற ரொம்ப சாதாரண வேலைகள், தலை சீவறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மெடிசன்ஸ் கொடுத்து அகெயின் மசில் ரிலாக்ஸன்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி ஒழுங்காக பண்ணாங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்படி அந்த ஆரம்ப ஸ்டேஜை விட்டுட்டு அது ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தோள்பட்டையில் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். முட்டியில் தேய்மானம் அடைஞ்சதுன்னா நம்ம வந்து மாத்திரை மருந்துங்க கொடுப்போம், அப்படி தேய்மானம் ஆச்சுன்னா முட்டிலையும் ஊசி போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் தோள்பட்டையிலையும், தோள்பட்டையிலையும் ஊசி போடலாம். அந்த ஊசி வந்து ரெண்டு வகைகள், ஒன்று வந்து ஸ்டீராய்ட்ஸ், இன்னொன்று வந்து ஜாயிண்ட் ஃப்ளூவிட் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஜெக்ஷன், ஹைலோரோனிடேஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னா, போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோல்டர், ஃப்ரோசன் ஷோல்டர் நல்லா ஃபுல்லாக குணமடைஞ்சு அவங்க நல்லா திருப்பி அவங்க ஷோல்டரை ரெகுலராக மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம், அவங்க தலையை சீவ ஆரம்பிக்கலாம், ப்ளவுஸ் போடுறது எல்லாமே ரொம்ப சுலபமாயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ். சில பேர் என்ன சொல்லுவாங்க, தண்டு வடம் வந்து வீங்கிருக்கு அப்படின்வாங்க, சில பேருக்கு வந்து அந்த டிஸ்கே வந்து நகண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து உட்காரதுக்கெல்லாம் கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு வழிமுறை இருக்கணும்? கண்டிப்பாக. இப்போது நான் முதல்லயே சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சையில் இப்போது ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, சயின்ஸ் இஸ் க்ரோயிங் பை த டே. ஸோ அதனால் ஸ்பைன் சர்ஜரிஸ்லாம் இருக்கட்டும், முன்னாடி வந்து ஸ்பைன் சர்ஜரினா மேஜர் சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இடுப்புலேருந்து கீழே உணர்வு இருக்குமா இல்லையா, நடப்பாங்களா மாட்டானுங்களான்ற வரைக்கும் பயம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ ஆப்ரேஷன்லாம் வந்து சின்ன சின்ன மைக்ரோஸ்கோப் வச்சு, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அதாவது எண்டோஸ்கோபிக், முன்னாடிலாம் வந்து நாங்கள் ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லி முட்டியில் வலி இருந்துச்சுன்னா முட்டியில் கேமரா வச்சு பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா வயிறில் வலி இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோபி வாய் வழியாக டியூப் போட்டு வயிற்றில் பார்த்து அது கூட ஆப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பைனுக்கும் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி வந்துருச்சு. ஸோ இப்போ ரொம்ப வயதானவர்கள், அவங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சும்மா சின்னதாக ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு முதுகில் அந்த எண்டோஸ்கோபி வச்சு அந்த ஆப்ரேட் பண்ணி அந்த டிஸ்கை எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு வலி உடனே சரியாயிடும். ஸோ யூஸ்வலாக ஜீரியாட்ரிக் பேஷண்ட், ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து ரொம்ப பெரிய சர்ஜரி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்காது, அவங்களுக்கு வலியும் இருக்கும், அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி லோக்கல் அனஸ்தீசியாலே சர்ஜரி பண்ண முடியும்னா அவங்க உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் வந்ததுமே நடந்து வீட்டுக்கு போகலாம். நீங்கள் பேசுகிறத கேட்கும் போதே ஒரு உத்வேகம் வருது. முதியவர்கள் வந்து ஒரு குவாலிட்டி லைஃப் அவங்க கண்டிப்பாக வாழலாம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியுது. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா கழுத்து வலி. அந்த வலி எந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்களால தலையை கூட தூக்க முடியாது, திருப்ப முடியாதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்?
கழுத்து வலியும் இடுப்பு வலி மாதிரி தான், டிஸ்க் மைல்டாக ப்ரொலாப்ஸாக இருக்கும். அது போக வயதானவர்களுக்கு கழுத்து எலும்பு தேஞ்சிருக்கும், அப்புறம் எலும்பு மெலிதல். எலும்பு மெலிதல், தேய்மானம், டிஸ்க், இது மூணும் சேர்ந்து தான் நம்ம வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் தேய்மானோன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து அகெயின் மைல்டு ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா மெடிசன்ஸ், ஃபிசியோதெரப்பி, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் போதும். அதுக்கு சரி வரலன்னா தான் அடுத்தது சர்ஜரி எல்லாம். ஸோ சர்ஜரி வந்து கழுத்தை பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி அவ்வளோ பண்ணுறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இல்லை. அதனால் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டை சர்ஜரிக்கு எடுப்போம். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக திருப்பி இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலியும் திருகு வலியும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும்னு. நோய் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வலி அப்படின்றது இன்றியமையாத ஒண்ணுங்க. அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். வலி அப்படின்றது இன்றியமையாத ஒன்றா இருந்தாலும் அதுக்காக நம்ம வேதனைப்படுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு சேயிங் இருக்குது, ஃப்ரம் ஹாப்பினஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு லேர்ன் அப்படின்னு. ஆக என்ன ஒரு வலியாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்ம நிறைய அனுபவ பாடங்கள் கற்றுக்கணும். இப்போ வலியை பற்றி பேசணுன்னா முதியவர்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம். வயசு ஆக ஆக வந்து எலும்பு கண்டிப்பாக அந்த வேரண்டேரில் வந்து தேய்மானம் ஏற்படும். தேய்மானம் ஏற்படாமலேயே நம்ம வந்து பாதுகாக்க முடியுமா? சரி, தேய்மானம் ஏற்பட்டுருச்சு, அதுக்கப்புறமும் அதை சரி செஞ்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியும். இப்போது மூட்டு தான் இந்தியாவில் அதிகமாக எல்லாருக்கும் தேய்மானம் ஆகும். இடுப்பு வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு, யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், அவங்களுக்கெல்லாம் இடுப்பு தான் தேய்மானம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதாவது ஹிப் ஜாயின் சொல்கிறேன், இடுப்புனா முதுகெலும்பு கிடையாது. நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 35-40 வயசில் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆரம்பிக்கும். அது எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சம் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்குது, அதாவது உங்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம ஆக்டிவாக இருந்தோம், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் வாக்கிங் முட்டிக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பேசிக் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். அதுக்குன்னு முட்டுக்கு தனியாக நம்ம ஒரு நாளைக்கு 100-200 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும் இல்லை 10 கிலோமீட்டர் ஓடணும்னு கிடையாது. அது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அது நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்காங்க, அவங்கெல்லாம் தே ஆர் வெரி குட் அண்ட் தே ஷுட் கண்டினியூ டூயிங் இட். நம்ம அந்த 10 கிலோமீட்டர் நடக்கலைனாலும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தான்னா நம்மளுக்கு காலில் இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இப்போது எலும்பு தேய்மானம் வந்து நம்ம மூட்டில் வந்து கார்ட்டிலேஜ் இருக்குது, அந்த கார்ட்டிலேஜ் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். இப்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் அது உடைச்சிங்கன்னா நடுவில் உள்ள இருக்கிற ஜாயிண்ட்டெல்லாம் வலுவலுன்னு இருக்கும். இப்போ தேய்மானம் ஆகுதுன்னா என்ன ஆகுன்னா முதல்ல அந்த ஃப்ளூயிட் கம்மியாகும், அந்த கார்ட்டிலேஜ் வந்து கிராக் ஆக ஆரம்பிக்கும். கிராக் ஆச்சுன்னா அடியில் இருக்க எலும்பு தெரியும். ஸோ தொடையில் இருக்க எலும்பும் காலில் இருக்க எலும்பும் சேர்ந்து தேய்மானம் ஆகிறது தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் வரணும்னு கிடையாது, நான் ரீசன்ஸ் சொல்லிட்டேன். அண்ட் இவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் சர்ஜரியும் கிடையாது. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜஸில் ஜஸ்ட் மைல்டு அனால்ஜெசிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெங்தனிங், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஆர்த்ரைட்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸோ ஸ்டேஜ் 4 கேட்கவே வேண்டாம், ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே மோசம், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஸ்டேஜ் 1லேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் மெடிசன்ஸ் எடுத்தாங்கன்னா போதும். ஸ்டேஜ் 2 வரைக்கும் போயிருச்சு, அப்போ ஏர்லி ஸ்டேஜ் 2ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முட்டியில் ஊசி போடலாம். இப்போ எப்போ உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல இருக்கீங்கன்னு தெரியும்னா, இப்போ முதல்ல ஸ்டேஜ் 1ல இருக்கும்போது படிக்கட்டு ஏறும்போது உங்களுக்கு வலி இருக்கும், அதுதான் உங்களுக்கு ஸ்டேஜ் 1. அப்போவே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் மெடிசன்ஸ் எடுத்தால் நல்லது. ஸ்டேஜ் 2 வந்து படிக்கட்டு சுத்தமாக ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நடக்கிறது ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் வாக்கிங் போக முடியும், அதுக்கு மேலே நடந்தாங்கன்னா வலி வந்துடும், கால் வீக்கம் வந்துடும். இது வந்து ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2ல முட்டியில் ஊசி போடலாம். ஊசி வந்து ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹைலோலோனிக் ஆசிட்னு இன்னொரு அந்த ஜாயிண்ட் ஃப்ளூவிடை வந்து அந்த ஜாயிண்ட் கார்ட்டிலேஜை நரிஷ் பண்ணுற இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸ்டேஜ் 3ல இருக்கும்போது அவங்களுக்கு வி அட்வைஸ் சர்ஜரி இஃப் தி ஆர் யங், அதாவது அவங்க ஒரு 60-65 வயசில் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் நிறையா வாழ்க்கை இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்கணும், அப்போ அவங்களுக்கு ஸ்டேஜ் 3லேயே நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். அவங்க அப்போவே ஒத்துக்கிட்டாங்கன்னா தே கேன் அண்டர்கோ சர்ஜரி, அதோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். அண்ட் அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸோ உடம்பு தளர்ந்து போகிறதோ வராது. இல்லை அப்போ பண்ணிக்கல, ஸ்டேஜ் 4 வரைக்கும் போயிடுச்சு, காலே
குருக்கெட் ஆயிடுச்சு, கால் நேராகவே இல்லை, முட்டிக்கிட்ட வளைஞ்சு போ மாதிரி இருக்கும் ரெண்டு காலும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு நடக்கிற தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் ஒரு நாளைக்கு நடந்தாலே பெரிய விஷயம். சில பேர் இங்கேருந்து பாத்ரூம் போகிறதுக்கே வாக்கர் எடுத்துகிட்டு போவாங்க, அந்த ஸ்டேஜ்லலாம் கூட வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போய் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அந்த தேர்ட் ஸ்டேஜ் லேட் ஸ்டேஜ் 3லேயே ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவ்வளோ வலி அவங்க உணர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்டேஜ் 4னா ரொம்ப மோசம், அப்போ வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு போகலாம். டாக்டர், நீங்கள் வந்து ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜனாக இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். இந்த பாதி மூட்டு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது ஹாஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு என்ன டாக்டர்? இப்போ நீ பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின்ஸ் 2 கான்டைல்ஸ், மீடியல் சைட் லேட்ரல் சைட். இப்போ வந்து தேய்மானம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உள்பக்கம் தான் தேய்மானம், மீடியல் சைடு தான் தேய்மானம் ஆகும். இப்போ சில பேருக்கு ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 2 லேட் ஸ்டேஜ் 2 ஏர்லி ஸ்டேஜ் 3, நான் இப்போ ஏற்கனவே இந்த ஸ்டேஜஸ் பற்றி நிறையா சொன்னதுனால அதை பற்றி பேசுகிறேன். ஸ்டேஜ் 3ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிப்பக்கம் உள்ள மூட்டு பாதிப்பு அடைஞ்சிருக்காது. ஸோ அதே இது உள்பக்கம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது வந்து யூனிகாண்டலார் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா அந்த உள்பக்கம் இருக்கிற மூட்டு மட்டும், அதாவது மீடியல் சைட் மீடியல் ஜாயிண்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து யூனிகாண்டலார் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து வயது முதியவர்களுக்கு யூஸ்வலாக பண்ணுறது இல்லை. இது சின்ன வயசு, அதாவது ஒரு 45-50 வயசு தான் ஆகுது. இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாத ஒரு 20-25 வருஷம் இல்லை சிலது ரொம்ப நல்லா இருக்கிறது 30 வருஷம் வரைக்கும் கூட வரும். பட் அந்த 20 வருஷம் டைம் லேப்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 45-50 வயசில் இருக்கவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் 70ல் அவங்களுக்கு திருப்பி அதை எடுத்துட்டு நம்ம இன்னொரு முட்டி மாத்துற மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த யூனிகாண்டலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். இது பண்ணியாச்சுன்னா இந்த யூனிகாண்டலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பாதி மூட்டு மொத்தம் மாற்றணுன்னா அது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு வரும். 10-12 வருஷத்து வந்ததுக்கு அப்புறம் அது தேய்மானம் அடைஞ்சிச்சுன்னா அதை தூக்கி வெளியில் போட்டுட்டு சிங்கிள், அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் மாற்றி விட்டுட்டு அது ரொம்ப சுலபம். யூனிகாண்டலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சுலபம். பண்ணிவிட்டு அவங்கள திருப்பி சாதாரணமாக நடக்க வச்சுருவோம். ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க சிங்கிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு. சிங்கிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன, பைலாட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன டாக்டர்? ரொம்ப நல்ல கேள்வி. அண்ட் அடுத்த கேள்வி இதோட பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான், கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சன். ஸோ இப்போ வந்து சிங்கிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு முட்டு தேயலாம், இல்லாட்டி ரெண்டு முட்டும் தேய்மானம் அடையும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் அதிகமாக தேயும், அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடு தேயும். இப்போ ரைட் முட்டி மட்டும் ரொம்ப தேஞ்சிருக்குன்னா உங்களுக்கு அந்த முட்டியை மட்டும் மாற்றி விட்டுடுவோம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி லெஃப்ட் தேஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா லெஃப்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணலாம். இது வந்து சிங்கிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதே இது பைலாட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா ரெண்டும் தேஞ்சி போச்சு. நான் சொன்ன மாதிரி அவங்களோட வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு 100 மீட்டர் தான் என்ன ஹோல் டே. ஸோ அவங்களால நடக்கவே முடியாது. நான் ஒன்று மாற்றினாலும் இன்னொரு காலை வச்சு அவங்களால நடக்கவே முடியாது. லெஃப்ட் இப்போ ரைட்டு மாற்றியாச்சு, லெஃப்ட் இன்னும் மோசமாக இருக்குது. அப்படியும் உங்களுக்கு அதே 100 மீட்டர் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்குன்ற போது ஒரு முட்டி மாற்றி நம்ம ஒன்றுமே சாதிக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பைலாட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டு முட்டியும் மாற்றினா தான் நடக்க முடியும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ரெண்டு முட்டியும் அட் அ டைம் மாற்றலாம். ரெண்டு முட்டி மாற்றுறது யூ கேன் டூ இட் அட் ஒன் ஸ்டேஜ், முக்கால்வாசி நான் அப்படி தான் பண்ணுவேன். அண்ட் யூ கேன் டூ இட் ஸ்டேஜ் வைஸ், அதாவது இன்றைக்கி ஒன்று மாற்றிட்டு இன்னொரு ஒரு 3-4 நாள் கழித்து இன்னொரு முட்டி மாற்றலாம். இல்லாட்டி இன்றைக்கி ஒன்று பண்ணிவிட்டு ஒரு 3-4 மாதம் கழித்து இன்னொரு முட்டி மாற்றலாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது அட் அ டைம் ரெண்டு முட்டியும் தான். சில பேர் வந்து ஒன்றை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து பண்ணும்போது, நீங்கள் வந்து ரெண்டு ஒரே டைமில் ஆஃப் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அனஸ்தீசியா ஒன்று, பேஷண்ட் இஸ் கோயிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த தியேட்டர் ஒன்லி ஒன்ஸ், அண்ட் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது வித் சேஸ் இப்போ ஆப்ரேஷன் இன்றைக்கி பண்ணோன்னா அவங்க மேக்ஸிமம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அடையிறது 3வது நாள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 3வது நாள் நம்ம திருப்பி இன்னொரு முட்டி மாற்றிட்டு திருப்பி இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அந்த எல்டர்லி பேஷண்ட்டை அனுபவிச்சாங்கன்னா ஸோ காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் ரெண்டு முட்டியும் அட் அ டைம் பண்ணுறதுனால கம்மின்னு சொல்லலை, பட் த டீம் ஆல்சோ டிபெண்ட்ஸ். முதல்ல நாங்கள் ரெண்டு முட்டியும் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு ரெண்டு முட்டியும் சேர்த்து பண்ணிவிட்டு வெளில வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். இப்போது நான் நேற்று பண்ண ஆப்ரேஷன் ரெண்டு முட்டியும் சேர்த்து நான் சர்ஜிக்கல் டைம் 1 ஹவர். அப்படியே பாதி பாதி.
ஸோ அதனால் எங்களோட டீம் இஸ் ஸோ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டே இன் அண்ட் டே அவுட் வி ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் இன் வாட் வி ஆர் டூயிங் அண்ட் எல்லாருக்கும் அவங்களோட ரோல் தெரியும் என்னன்னு பண்ணுறதுக்குன்ட்டு அண்ட் எங்கள் அனஸ்தட்டிஸ்ட்க்கும் தெரியும் என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சதுனால நாங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டோம். உங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா சிகிச்சை முறைகள் எல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது, இன்றைக்கி வந்து நவீனமாக வந்து நிறைய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் வந்துருச்சு, அதனால் கவலைப்பட தேவையில்லை, ஒரே நாள் அவங்க நடந்து போயிடலாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பியல் மருத்துவத்தில் என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு? நவீன சிகிச்சை முறைகள்னு பார்த்திங்கன்னா மூட்டு மாத்த அறுவை சிகிச்சை தான் இருக்கிறதுலையே நவீன சிகிச்சை முறை. அண்ட் அதில் வந்து கம்ப்யூட்டர் நேவிகேஷன் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் இருக்குது, இது போக நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் புது புது ரோபோட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நான் வந்து கம்ப்யூட்டர் நேவிகேஷன் யூஸ் பண்ணுறேன், இன்னும் ரோபோட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, பிகாஸ் ஐ எம் ஸ்டில் நாட் தட் கன்வின்ஸ்ட். நான் இப்போ சொன்ன மாதிரி என்னால் கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மூட்டு மாற்ற முடியாது ரோபோட்லாம் வச்சுட்டு. ஒரு முட்டி மாற்றுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 hours ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆனதுக்கப்புறம் வேணும்னா நான் கண்டிப்பாக அதை எடுப்பேன். அண்ட் இப்போதைக்கு ஐ எம் டூயிங் யூஸ்வலி நாங்கள் ஜிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், அதுக்குன்ட்டு இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஜிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அண்ட் விச் இஸ் லேட்டஸ்ட். நான் யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளெக்ஷன் இம்ப்ளான்ஸ். ஸோ ஏன் மக்கள் இன்னும் இந்த ஆப்ரேஷன் பற்றி இன்னும் இவ்வளோ யோசித்து பயந்துட்டு இருக்காங்கன்றதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் அன் ஆன்சர். ஸோ அது இந்த சன்லைஃப் மூலியம் அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எலும்பியல் மருத்துவத்துறையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு, யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை எப்படி சரி செய்யலாம் இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஒரே மாத்திரை கொடுங்க எல்லாமே குணமாகணும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எலும்புகள் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு முதியவர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மேஜிக் மாத்திரை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, ஒரே மாத்திரையில் அது ஃபார்மசியில் போனீங்கன்னா கொடுப்பாங்க, உடம்பு வலிக்குது இந்த அதுவும் செட்டு மாத்திரை தான், ஒன்றும் கிடையாது, 4 மாத்திரையாவது மினிமம் கொடுப்பாங்க. அது போட்டாச்சுன்னா அதில் ஒரு பெயின் கில்லர் இருக்கும், ஒரு ஸ்டீராய்டு இருக்கும், போட்டாச்சுன்னா ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஓடிட்டு இருப்பாங்க எல்லோரும். பட் தட்ஸ் நாட் தி ஆன்சர். இது வந்து எலும்பு தேய்மானம் அடையிறதோ இல்லை எலும்பு மெலிதல் அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவோம், அது எதுவுமே ஒரு நாளில் ஆகிறது கிடையாது. எப்படி நம்ம வயசாகிறதும் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், அது மாதிரி தேய்மானமும் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அதை வந்து ஃபுல்லாக ரிவர்ட் பண்ண முடியாது, பட் அதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணலாம். இப்போ போன்ஸ் ரொம்ப மெலிதடைஞ்சிருச்சு அண்ட் அதுக்கு வந்து போன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். இப்போ நடக்கும்போது ஷின் பெயின் வருது, அதாவது முட்டி இல்லை எலும்பு வலிக்குது அப்படின்னா எலும்பு மெலிதல்னால. அதுக்கு நிறைய மாத்திரைகள் இருக்குது, அந்த மேஜிக் மாத்திரை சொன்னீங்கல்ல மாதத்துக்கு ஒரு மாத்திரை இருக்குது, பட் அதை விட இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன் இருக்குது, இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்தாங்கன்னா எலும்பு இன்னும் தேய்மானம் அதாவது மெலிதல் அடையிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணலாம் அண்ட் போன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆக்கலாம். இதெல்லாம் பண்ணாலே போன் பெயின் ஓரளவுக்கு முதியோர்களுக்கு கம்மியாகும். அண்ட் தேய்மானத்துக்கு எக்ஸசைஸ் அண்ட் எவ்வளோ சீக்கிரம் அவங்க போய் டாக்டரை பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு வலி வந்து ரொம்ப நாள் வீட்டில் இருந்து ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் திடீர்னு போய் டாக்டரை பார்த்து எனக்கு மேஜிக் பண்ணுன்னா பண்ண முடியாது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே அவங்க போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த தேய்மானம் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணி அவங்க ஆப்ரேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் தள்ளி போட முடியுமோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லித்தருவோம். ரைட் ஃப்ரம் டயட்ரி சேஞ்சஸ் டு ஃபிசியோதெரப்பி டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நாங்கள் சொல்கிறது எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா தேய்மானத்தை நல்லா ஸ்லோ டவுன் பண்ணலாம். அதுக்குன்ட்டு ஆப்ரேஷனே ஃபுல்லாக தேவை இருக்காதுன்னு சொல்லலை, பட் அவங்க ரொம்ப வயதானவங்க 70-75+ அவங்களுக்கு அடுத்த ஒரு 10-15 வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமலே தீர்வு காணலாம். பட் ஆப்ரேஷன் வந்தாலும் அதை பற்றியும் தெளிவாக சொல்லிட்டேன், கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியும் நல்லா இருக்கு. ஸோ டயட் பற்றி பேசும்போது எக்ஸ்போஷர் டு சன், விட்டமின் டி பற்றி இப்போ நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லோரும். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு விட்டமின் டி செக் பண்ண சொல்கிறோம், முதியோர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மொட்டை மாடியில் போய் நடந்தீங்கன்னாலும் நல்லது, இல்லாட்டி ஒரு நாளைக்கு நம்ம ஊரில் இப்போ கொளுத்துற வெயிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் எப்போ முடியுதோ, மத்தியான நேரத்தில் முடியாது, காலையில் ஒரு 5-6 அந்த டைமில் கொஞ்ச நேரம் வெயிலில் நடந்தீங்கன்னா விட்டமின் டி நம்ம உடம்பில் நேச்சுரலாகவே சுரக்கும்
அண்ட் விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட கால்சியம் லெவலாக இருக்கட்டும் விட்டமின் லெவலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் செக் பண்ணி டாக்டர்கிட்ட அடிக்கடி கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு சொல்கிறாங்கல்ல அதை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஆர்த்தோபெடிஷனையும் சேர்த்து பார்த்து வெறும் இருதயம் ஃபிசிஷியன் டயபெட்டீஸ் பிபி அதோடு நிறுத்தாமல் ஒரு எலும்பு மருத்துவரையும் பார்த்து அவர்கிட்ட எலும்பையும் உடம்பையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்ற இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் அவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கலாம் ஹெல்த் நல்லாயிருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அடிக்கடி டாக்டர்கிட்ட இந்த அறுவை சிகிச்சை முறைகள்லாம் பற்றி கேட்காம ஹெல்த்தியாக இருக்கலாம் ஓகே ஸோ முதியவர்கள் வந்து வலி இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகளில் என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான அழகான விளக்கம் சொன்னீங்க ரொம்ப நன்றி டாக்டர் வணக்கம்